வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து நம்ம ரவாவில் அழகாக வந்து பேக்கரியில் செய்கிற மாதிரியே கேக் வந்து செய்வோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் மெஷர்மெண்ட்டு, ஒரு எது எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரவா கப்போ டம்ளரோ, முக்கால் அளவுக்கு சுகர், அதுக்கப்புறம் அதில் வந்து பாதி அளவுக்கு தயிர், ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். நம்ம முதல்ல வந்து ரவையை வந்து அரைச்சிக்கணும். நல்லா மிக்சியில் போட்டு நல்லா வந்து மாவாக அரைச்சி ஓரளவுக்கு உடச்சி வச்சுட்டு அதை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கணும். ஒரு பவுலில் வந்து மாற்றியாச்சு அழகாக. அதுக்கப்புறம் வந்து சுகர் இருக்கு, அதை வந்து அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் தயிர், அதில் வந்து பாதி அளவு தயிர் அதை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோ ரவை எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலாக பால் எடுத்துக்கணும். அந்த மெஷர்மெண்ட்லேயே வந்து பால் எடுத்துக்கணும். நீங்கள் எந்த மெஷரிங் கப் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், டம்ளர் யூஸ் பண்ணிக்கலாம், எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அதே அளவுக்கு பால் எடுத்துக்கணும். இதை வந்து நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், நல்லா அரைச்சிக்கணும். அந்த ரவா கூட ஊற்றிக்கோங்க, அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பவுடர் மாதிரி, அந்த ஃபார்மில் இருக்க ரவா கூட ஊற்றிக்கோங்க. இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணணும், ஒரு பிளெண்டர்லேயே போட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கையால் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கூட வந்து அந்த அளவுக்கு கட்டி கட்டியாக வரும் இல்லைங்களா. நல்லா பிளெண்டர்லேயே போட்டு மறுபடியும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க, நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றி வச்சுட்டு வீட்டில் வந்து ஒரு பழைய ப்ரெஷர் பேன் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சு அதில் வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்போ சாண்டு வந்து நல்லா ஃபைன் சாண்டாக, ரொம்ப வந்து சளிச்சு வச்ச சாண்டோ இல்லைன்னா உப்பு தூள் உப்பு இல்லைன்னா கல் உப்பு மிக்சியில் போட்டு அரைச்சி அது போட்டு மேலே வந்து ஒரு கிரில் போட்டு அதை வந்து மூடி வச்சுங்க. கேஸ்கட் போடாமல், வெயிட் கேஸ்கட் பாருங்க, கேஸ்கட் போடாமல் வெயிட் போடாமல் அப்படியே மூடி வச்சுங்க. மூடி சிம்லே வந்து ஒரு 15 to 20 minutes வச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம கலந்துருக்க பேட்டரி கூட வந்து பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 spoon போட்டு அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 spoon போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா இருந்ததுன்னா அது வந்து ஒரு 1/2 spoon போட்டுக்கலாம். சில பேர் வந்து ஒரு ஓரளவு ஒரு 1/3 spoon கூட போடுவாங்க. நீங்கள் 1/2 spoon போட்டிங்கன்னா கூட அதுவே கூட நல்லா வந்து ஃப்ளஃபியாக தான் வரும். நம்ம வந்து இது வந்து ஒரு 20 minutes வந்து இது அப்படியே வந்து ஒரு 10-15 minutes அப்படியே விட்டுடணும். அதுக்கப்புறம் வந்து நெய் கொஞ்சம் எடுத்து அது கூட வந்து போட்டு நல்லா அந்த பேட்டர் கூட போட்டு கலந்துக்கணும். ஒரு குழிக்கரண்டி அளவு நெய் அல்லது ஒரு 1/4 cup என்ன மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோமோ இது வரைக்கும் அதில் ஒரு 1/4 pump நெய்யை போட்டு அதில் கலந்து அப்படியே ஒரு 15 minutes விட்டுடணும். அதுக்கப்புறம் ஒரு பேக்கிங் பவுல் ஒன்று வச்சுருக்கோமா அதில் வந்து கிரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படி வீட்டில் இல்லைன்னா குக்கர் கிண்ணம் இருக்கு இல்லைங்களா, குக்கர் அதுலேயே நீங்கள் வந்து அழகாக கிரீஸ் பண்ணிக்கோங்க. நெய் போட்டு நல்லா கிரீஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்டர் ஒரு 15 minutes ஆகிட்டுருக்கோம். இதை வந்து அதில் ஊற்றிக்கோங்க, ஊற்றிட்டு நல்லா தட்டி விடுங்க. ஏர் பபிள்ஸ்லாம் மேலே வந்துடும், கிராக்ஸ் இல்லாமல் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெஷர் பண்ண திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது ரெடி, இது வந்து பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது ஹீட்டு. அது உள்ளார பத்திரமா இடுக்கி வச்சு எதுலேயும் கைப்பட்டுக்காமல் பட்டுன்னு சுட்டுடுச்சுன்னா டக்குன்னு விட்டுடுவோம். அது அழகாக வந்து கேஸ் கட்டிக்காமல் அதை வந்து மூடிடுங்க, வெயிட்டும் போடாதீங்க. இப்போயும் மறுபடியும் அடுப்பு வந்து சிம்மில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஹீட் வந்து சின்னதாக இருக்கணும் சரிங்களா. 42-45 minutes ரெடியாகும். இப்போ நம்ம வந்து க்ரீம், ஒரு வேளை சின்ன குழந்தைங்க நம்ம வீட்டில் இருந்ததுன்னா ஐசிங் சுகர், கொஞ்சம் சுகரை வந்து நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி அது கூட வந்து பட்டர் ஒரு 2 scoops பட்டர், ஒரு 4 scoop பட்டர் போட்டு அதை வந்து நல்லா வந்து சின்ன இதிலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிளெண்டர் விஸ்பு ஏதாவது வச்சு பிளெண்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து 2 dairy milk chocolate, அது தனியாக ஒயிட் க்ரீம் எடுத்து வச்சிடணும், விப்பிங் க்ரீம். இது வந்து சாக்லேட்ஸ் 2 போட்டு அது கூட வந்து பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். உங்களுக்கு நல்லா ப்ரௌனியாக வரணும்னா கூட வந்து சன்ரைஸ் மாதிரி ப்ரூ மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி பொடி போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா 50 minutes ஆகிடுச்சு. இப்போ நல்லா வந்து ஒரு கத்தி வச்சு விட்டு பார்த்தா நல்லா ஒட்டாமல் வந்தது, கையால் வச்சு பார்த்தோன்னா சாஃப்டாக வந்து கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து ஒரு இடுக்கி வச்சு வெளியில் எடுத்துடணும். டாங்ஸில் எடுக்கும்போது சுட்டுக்காமல் பத்திரமாக இடுங்க.
இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு நைஃப் வச்சு அழகாக ஓரெல்லாம் நம்ம அழகாக கட் பண்ணி விடணும். அந்த வெசல்லேருந்து அதை நல்லா கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற விடணும். நல்லா ஃபேனை வச்சு ஆற விட்டுடணும். ஆற விட்டு ஒரு ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ரெடியாக சூப்பராக இருக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அழகான கலர் சா சூப்பராக அப்படியே இதையே கட் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து நீங்கள் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க விப்பிங் க்ரீமை வந்து ஒரு கோன் ரெடி பண்ணி அதில் அழகாக ஓட்டை போட்டு நமக்கு தேவையான டிசைன்ஸ் போட்டுக்கலாம், அல்லது அப்படியே ஃபுல்லாக போட்டுட்டு கூட சாக்லேட்ஸை வந்து அந்த சாக்லேட் மாதிரி விப்பிங் க்ரீம் ஒன்று பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வந்து டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அழகாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா ரொம்ப சாஃப்டாக வரும், சாஃப்டாக இருக்கும். இதுவே வந்து ரெடி டு சர்வ். டன் டடா. Bye.